ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில், அதாவது லக்னத்தில் இருந்து 12வது இடமாக வரக்கூடிய அந்த ஸ்தானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது 12வது கட்டமாக இருக்கக்கூடிய, அதாவது சாஸ்திர ரீதியாக அயன ஜயன போக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 12ஆம் இடத்தை வச்சு அந்த ஜாதகருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், அதே மாதிரி அந்த கட்டத்தை வச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளவோ கல்வியும் எவ்வளவோ வேலைவாய்ப்பும் எவ்வளவோ தொழிலும் செஞ்சுட்டு அதன் மூலமாக தேவையான வருமானங்களை ஈர்த்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் உண்மையாலுமே சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுக்கு கல்வியும் செல்வமும் கௌரவமும் குடும்பமும் எல்லா வகையான விஷயங்களும் சரியான வகையில் இருந்தால் கூட நிம்மதி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை இந்த 12ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி போகம், திருமண வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிற மாதிரி வெளியில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட உண்மையாலுமே திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை கூட, அதாவது அந்த தாம்பத்திய சுகம் ஒரு ஆண்மகனுக்கு தகுந்த வகையில் உகந்த நேரத்தில் கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 12ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆன்மீக தகவலில் உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம்.